Hi friends. Hi friends, welcome back to our channel Vaishnavi VinothKumar. இன்னைக்கு வந்து என்னடா எடுத்தோனே மேக்கப்ல இருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு என்னோட பொண்ணோட 5th birthday celebration. சோ அதுக்கு தான் ரெடியா இருக்கோம். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பர்த்டே வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த டைம் வந்து நாங்கள் என் பையன் பர்த்டேக்கு கூப்பிட்ட மாதிரி நிறைய பேர் கூப்பிட முடியல. ஏன்னா வந்து வின்டர், ஆப்வியஸாக வின்டர்னால சிட் அவுட்டில் வந்து போய் அவங்களால உட்கார முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஆகிடும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், பார்க்கிங் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க பார்க்கிங் வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இருக்கிறவங்களுக்கே வந்து பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வரவங்களுக்கு இதனால் ரொம்ப சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அந்தளவுக்கு இது பண்ணல. பக்கத்தில் உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அந்த வ்ளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பர்த்டே பர்ச்சேசிங்லேருந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து H&M தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். இந்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் பார்த்துருக்கோம், அதுவும் சரியாக செட் ஆனது கிடையாது. சரி, இந்த டைம் வந்து அவள் ரொம்ப இந்த சீக்வென் ட்ரெஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்தா. அது வந்து ஆன்லைனில் தேடினோம், பெருசாக எதுவும் கிடைக்கல, அதனால் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்க்குறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, நல்லாவே வந்து டீலில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பசங்களுக்கு இருக்குதுங்க H&M-ல. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, பட் இனிமேல் இங்கே தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ரேட்டும் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அவளுக்கு ஃப்ராக்ஸ் மாதிரி பார்க்கல, ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வென் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து லைட் கலராக இருந்துச்சு, ரொம்ப லைட் கலராக இருந்துச்சு. லைட் கலர்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க, பட் இது ரொம்ப லைட் கலராக இருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி எடுக்கலை. அவளுக்கு வந்து பிங்க் வந்து எப்பயும் ப்ரிஃபர் பண்ணுவாள். எங்களோட பர்த்டே தீமுமே பார்த்திங்கன்னா பிங்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் பிங்க் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் அவளுக்கு ரெயின்போனால் ரொம்ப பிடிக்கும், எப்பயும் ரெயின்போ ரெயின்போன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் நாங்கள் அதுவே வாங்கிட்டோம். எப்போவுமே பசங்களுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து பெருசாக தாங்க வாங்கினோம். நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் ஷாப்பிங் வீடியோஸில். ஏன்னா பசங்களுக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் வச்சு போடுறதுக்கு. ஸோ இது வாங்கியாச்சு. அங்கேருந்து வந்து கோவிலுக்கு போயிட்டோம். கோவில் இது வந்து மறுநாள், அது வந்து மொத நாள், இது மறுநாள். மொத நாள் இல்லை, அது ஒரு 1 week பிஃபோர் இருக்கும். இது வந்து துர்க்கையம்மன் கோயிலுக்கு. ஆல்ரெடி நீங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் நாங்கள். ஸோ இதை ரொம்ப நாளாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இன்னுமே நடந்துட்டு இருக்குது. பட் நாங்கள் அன்றைக்கி போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் பெருசாக இல்லை. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போகிறதுனால அந்தளவு வரல, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பர்த்டே அன்னைக்கு நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே உள்ள வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஸோ பிக்சர் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து செரினோ பேக்கரி போயிட்டோம். செரினோ பேக்கரி தான் வந்து எங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். ஸோ ஸ்னோ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, பட் இன்னுமே வின்டர் இருந்துட்டு தான் இருக்குது. பட் முன்னாடி அளவு அந்த இன்டென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ செரினோ பேக்கரியில் போயிட்டு எங்களோட பொண்ணோட கேக் வந்து பர்த்டே கேக் வந்து நாங்கள் வாங்கினோம். பட் அதுக்கு முன்னாடி சாரிங்க, செரினோ பேக்கரியில் இது வந்து ஹோட்டல் போனோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக கொஞ்சம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்து பிரஞ்ச் மாதிரி சுபிக்ஷா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம்.
அங்கே வந்து நம்ம ஊரில் உள்ள எல்லாமே, அதாவது தோசை, பூரி, வடை, சாம்பார் வடை, பூரிக்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சைட் டிஷ்ஷஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேட்டும் வந்து ஓகேவாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் போகணுன்னா கடை ஓப்பன் பண்ணும்போதே போயிருக்கணும். ஆக்சுவலாக 10:00 ஓப்பன் பண்ணுவாங்க, நாங்கள் 10:00 அன்றைக்கி போயிட்டோம். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அந்தளவு கூட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து சவுத் இந்தியன் இதில் கேடாவில் அந்த மாதிரி விஷயம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால எல்லாருமே இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேடாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுபிக்ஷா ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி பசங்களுக்கு பூரி தான் ப்ரிஃபர் பண்ணோம், ஏன்னா அதுதான் வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றபடி தோசை இட்லி வந்து பெருசாக ரொம்பலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ பூரியே வந்து சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் சாம்பார் வடை சொல்லியிருந்தோம், நல்லா சோக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதுதாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட இருந்துச்சு, வாங்கியாச்சு. பசங்களுக்கு 2 செட் பூரி சொல்லியாச்சு. அவங்க வந்து ஆனால் தொட்டுக்க தொட்டுக்கவே மாட்டாங்க, எவ்வளோ தொட்டுக்க இருந்தாலும் வெறும்னே தான் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் பசங்க இதை செய்வாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நம்ம வந்து பெரியவங்களே வந்து ஒரு தோசை சாப்பிட்றது கஷ்டம், அந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். நாங்கள் தெரியாமல் 2 தோசை சாப்பிட்டு ரொம்ப திணறிட்டோம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பன்னீர் உள்ளே இருக்கும். ஸோ பன்னீரில் வந்து மசாலாலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல, பட் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து புதினா தோசையோ கொத்தமல்லி தோசையோ அது அந்த சட்னி மாதிரி உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி மசாலா வச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க. என் பையன் வந்து பூரி வெறும்னே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தான். பட் பசங்களுக்கு வந்து ஒர்த்து தாங்க, ஏன்னா அவங்க வந்து மற்றபடி பெருசாக எதுவும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மற்ற ஹோட்டலில் போனால் கொடுக்கவும் முடியாது, இங்கே வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் நாங்கள் செரினோ பேக்கரிக்கு வந்திருந்தோம். செரினோ பேக்கரியில் வந்து நம்ம அதாவது ரொம்ப பெரிய ஆர்டர்ஸ் தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஆர்டருக்கு நம்ம தான் போய் வாங்கிக்கணும். நாங்கள் போயிட்டு அப்படியே டைரெக்டாக போய் பிக் பண்ணிக்கிட்டோம். என் பொண்ணோட கேக் வந்து நான் வந்து இதில் தான், அதாவது கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். கஸ்டமைஸ்டு கேக் மாதிரி தான். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எப்போயுமே வந்து பர்ஃபெக்ஷன் இவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கொடுக்குற மாதிரியே அழகாக கொடுத்துருவாங்க நம்மள்ட்ட. ஸோ பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது பிங்க் கலர் அப்படின்றதுனால. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் சமையல் எங்களால் நிறையா கவர் பண்ண முடியலங்க, டைம் இல்லாதனால. ஸோ ரொம்ப சாரி. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க் பார்ப்பீங்க. இதுதான் வந்து என் பொண்ணோட பர்த்டேயோட டெக்ரேஷன். சின்னதாக சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து அவளோட பிக்சர்ஸ்லாம் கொலாஜ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். Thank you.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வின்டர்னால அப்போவே இருட்டிட்டு, மணி ஒரு 5:30 தான் இருந்திருக்கும், அப்போவே இருட்ட ஆரம்பிச்சுட்டு பசங்கள்லாம் வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் ஒரு 7:30 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். என் பையனுக்கு கேக் ரொம்ப ஃபேவரட்னால அவனால் வெயிட் பண்ணவே முடியல. ஸோ 7:30 வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மேலே உள்ள டாப்பிங்ஸ், எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ்லாம் நாங்கள் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேக், பிளைன் கேக் ஆர்டர் பண்ணிட்டு கூட நம்மளால் டாப்பிங்ஸ் மேலே வச்சு அதை வந்து ரொம்ப அழகாக காமிக்க முடியும், சிம்பிளான கேக்கை கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அதுக்கப்புறம் நாங்கள் என் பையனை பாருங்கள் எவ்வளோ அவசரப்படுறான்ட்டு. ஸோ நாங்கள் பர்த்டே கேக் கட்டிங்காக எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கேக் கட்டிங், நீங்கள் எல்லோரும் என் பொண்ணுக்கு விஷஸ் வந்து சொல்லிடுங்க. ஸோ உங்களோட விஷஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்ச்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து நீங்கள் விஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேக்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டோம். கேக் வந்து எப்போதும் போல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட இதை வந்து இதில் காமிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கங்க, குவாலிட்டி வைஸும் சரி, மற்றபடி அதோட பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டைரெக்டாக டின்னருக்கு போயிட்டோம். டின்னர் வந்து வீட்டில் தான் செஞ்சுருந்தோம், பிரியாணி மட்டும்தான் வெளில சொல்லியிருந்தோம். மற்றபடி வெஜ் புலாவ், அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேவி பாருங்கள், சென்னா கிரேவி, அப்புறம் பச்சடி, அப்புறம் வந்து பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா இருக்கும்ல ஃப்ரோசன், அதை செஞ்சிட்டோம். அப்புறம் சிக்கன் 65 போட்டோம், ப்ளஸ் சிக்கன் கிரேவி. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டிலே செஞ்சு வச்சாச்சு. அப்புறம் அந்த பாட்டில், வாட்டர் பாட்டில் வந்து தனியாக நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் குலோப் ஜாம் ஒன்று இருந்துச்சு, இதெல்லாம் தான் வந்து மெனு இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க, வீட்டிலே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதுதாங்க நமக்கு தேவை, அதாவது வரவங்க எல்லாரும் நம்மளுக்கு வந்து இந்த சாப்பாடு விஷயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:00 கிட்ட எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா மறுநாள் வந்து ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால எல்லாம் ரொம்ப நேரம் யாராலையும் இருக்க முடியல. ஸோ ஆப்வியஸாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க, எல்லோரும் வந்து பர்த்டே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, எல்லோரும் சாப்பிட்டது கேக் கட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், 9:00 ஆகிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, சூப்பராக போச்சு.
என் பொண்ணோட 5th பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வைஷ்ணவி வினோத்குமார் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் சொல்லு, பாய்.